ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான ஆலூ ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போங்க ஆலூ ரோல் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு 20 பீஸ் கிட்ட வரும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவு நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம், ஆனால் அந்தளவு டேஸ்ட் நல்லா இருக்காது. மைதாவில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ இங்கே மாவு வந்து நல்லா பசைஞ்சாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து விட்டு நல்லா பசைஞ்சு விட்டுருங்க. அப்போ மாவு வந்து நமக்கு நல்லா காயாத இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே விட்டுருங்க, ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது ஊறுற கேப்பில் நமக்கு இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ண இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானது ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதோட நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாவ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, 1 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் அளவு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம், பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் குழைய வதங்க தேவையில்லை, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் மசாலா வந்து நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இதில் 3 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஸ்டஃபிங் அந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம் மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கோட்டாகி ஒன்று சேர்ந்து வரணும், அந்தளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை காய்கறிகள், கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட நல்லா பொடியாக நறுக்கினேன். கொத்தமல்லி தழை, ஒரு அரை எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மாங்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். கிழங்கு வேக வச்சுருந்தா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து ஊறியிருக்கும், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தேய்க்கிற இடத்துல பார்த்துடலாம். இப்போ இங்கே மாவு வந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ தேய்ச்சிடலாம். இதை வந்து ஒரு சப்பாத்தி கடையில் மாற்றிட்டு நல்லா 1 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசையிறோமோ நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலாங்க. நம்ம பூரிக்கு எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் நமக்கு பெரிய சைஸாக வரும், அது வேகாது, ஸ்டஃபிங் அதிகமாக தேவைப்படும். நம்ம வந்து சின்ன சைஸாக இந்த மாதிரி குட்டியாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு குட்டி பவுலில் மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். இதை வந்து தூவி விட்டுக்கலாம் போர்டில். இதில் நம்ம உருட்டி எடுத்து வச்ச மாவு உருண்டையை வச்சுக்கோங்க. வச்சு விட்டு நல்லா இதை தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெலிசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மொத்தமாக இருந்தால் வேகாது, நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இதை வந்து எப்போவுமே இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுருங்க. இதுக்கு அந்தாண்டே இருக்கிற ஸ்பேஸில் லைட்டாக வந்து கோடு போட்டு விட்டுருலாம். கத்தியை வச்சு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு நான் இப்போ போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து நம்ம ரோல் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து டிசைனாக இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன மாதிரி டிசைனில் வேணாலும் உங்களுக்கு விருப்பமானதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றதில்ல. இப்போ நம்ம எல்லாமே கோடு போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சுருட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம சுருட்டிடலாம். சைடில் இருக்கிற பகுதியை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்டஃபிங்கோட நல்லா ஒட்டிக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணி வச்சு கூட ஒட்டிக்கலாம், இல்லை மைதா மாவு பேஸ்ட் வச்சு கூட ஒட்டிக்கலாம், இல்லை அப்படியே கூட நல்லா ஒட்டும். நான் ஒரு குட்டி பவுலில் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை வச்சு லைட்டாக நம்ம ஒட்டி விட்டுடலாம். நமக்கு அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது வெளியில் வராத இருக்கும். ரெண்டு பகுதியிலையும் இதே போல் ஒட்டி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா ஒட்டி விட்டாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கோடு கோடாக போட்டிருக்கிறது நமக்கு சூப்பராக இருக்குது பார்க்க. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது பொரு ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாங்க. இப்போ இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ரோலை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாகி நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுமே தவிர கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகி மாறி வந்துடுச்சு. இதை வந்து எண்ணெயிலேருந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட ஆலூ ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம காயெல்லாம் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.